ஜோதிடத்துக்குள்ள வந்த காரணம் வந்து கியூரியாசிட்டி தான். ஒவ்வொரு முறையும் நான் ஜாதகம் பார்க்கும்போது ஏதோ கணக்கு போடுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தின் மூலமாக தான் நான் அந்த என்ன கணக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான், கணக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால என்ன கணக்கு போட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஜோதிடத்துக்குள்ளேயே வந்தேன். இது ஒரு ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கு. முதல்ல நான் ஒன்றும் சொல்லணும் என்ன அப்படின்னா, பொதுவுடை மூர்த்தி சாருடைய டெடிக்கேஷன், அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய ஆராய்ச்சிகளை பற்றி நான் இன்னும் வியந்து இன்னுமே வியந்து கொண்டு தான் இருக்கேன். ஏன்னா 1928 அலெக்சாண்டர் ஃபிளமிங் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறார், அதாவது உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு மருந்து. அந்த மருந்து ஒரு மருத்துவ புரட்சியை ஏற்படுத்தும் மருந்து, ஏன்னா அது ஒரு ஆன்டிபயாட்டிக், முதன் முறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆன்டிபயாட்டிக். அதை வந்து அந்த மருந்தை கண்டுபிடிச்சு அதோடு இருப்பாங்க, அதை உலகத்துக்காக அர்ப்பணித்தார் அவர். அதே போல 1955 ஜோனஸ் சால்க் அப்படிங்கிற ஒரு மருத்துவர், ஒரு அமெரிக்க உயிரியல் மருத்துவர், அவர் என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கும் மருந்து மூலமாக கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயமா தான். அந்த மருந்து தான் போலியோ, போலியோ சொட்டு மருந்து. இந்த மருந்து மூலமா ஒரு புரட்சி ஏற்படுது. இந்த சமகாலத்தில் நம்ம பார்க்கும்போது, சமகாலத்தில் பார்க்கும்போது பொதுவுடை மூர்த்தி அவர்களை தான் நான் ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச ஒரு அரிய கண்டுபிடிப்பு வந்து கால சக்கரத்தை தன்னுடைய கையில கொண்டு வந்து ஒரு ஒரு மனிதனுடைய பயணத்தை, ஒரு கால பயணத்தை முன்னையே திட்டமிட்டு சொல்லக்கூடிய ஒரு அரிய கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கண்டுபிடிப்பை தனது தனது சொந்தமாக்கி கொண்டு அதை வந்து அவர் அதன் மூலமாக அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆயிருக்க முடியும். ஆனால் அதை தவிர்த்து விட்டு இவர் மூர்த்தி சாருக்கு இதை மக்களுக்கு போய் சேர வேண்டியது. அவர் அவரோட வார்த்தை சொல்லணும்னா அவர் மண்டைக்குள்ள வந்து உதிர்ச்சிருப்போம், என்னடா இது, இந்த விஷயத்தை தெரியாமத்தானே இத்தனை கோடி மக்கள் வந்து துயரத்திலும் துக்கத்தில் முழந்து கொண்டிருக்கின்றார்கள், இது ஏன் அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டா எல்லாரும் இந்த துக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக இது இந்த இந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறத பொது உடைமையாக்கி எல்லாருக்கும் பொதுவா கிடைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஏற்படுத்திருக்காரு. இவருடைய அர்ப்பணிப்பு, இவருடைய டெடிக்கேஷன் எந்த வார்த்தைகளால் அளவிடவே முடியாது. இது வந்து கிமு 500 வாழ்ந்த ஒரு புத்தராகவும், பிறகு 2000 வருடத்துக்கு முன்பு புதித்த தேவதூதர் ஒரு இயேசு கிறிஸ்தாகவும், கிபி 600 வருடத்தை இறுதூதர் முகமது நபி அவர்களை, அவர்கள் உப்பான ஒரு வாழ்வின் முறையை இந்த பொது உடைமை சார் வந்து நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். ஏன்னால் தான் பெற்ற அந்த ஆராய்ச்சியின் முடிவுகளை தன்னோடு நிறுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய மக்களுக்கு, தன் சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக பயன்படக்கூடிய வகையில் ஒரு 10 பேருக்கு இதை பத்தி பரிந்துரை செய்து கொடுத்தார். அந்த 10 பேர் மீண்டும் ஒரு 10 பேருக்காகவும், அந்த 10 பேர் இன்னொரு 10 பேருக்காகவும் இப்படியாக வளர்ச்சி பெற்று உலகில் உள்ள அத்தனை மக்களையும் திருத்தி விட முடியாதா, அவர்களை எச்சரித்து விட முடியாதா அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல இவர் செயல்பட்டு கொண்டிருந்தது என்னோட அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு மனிதராகத்தான் எனக்கு தெரியுது. இவருடைய பணியை சிறக்க வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதே சமயத்தில் இதுக்கான முன்னெடுப்புகள், அதாவது அதை கரிக்குலம், ஒரு கரிக்குலம் செட் பண்றாரு, அதுக்கு ஒரு சிலபஸ் செட் பண்றாரு, அதையே எளிமையா மக்களுக்கு ஒரு ஒரு லேமன், ஒரு பாமர மக்களுக்கு புரிதலோட அவங்களை புரிஞ்சுக்கிற வகையில ஒரு சிலபஸ் செட் பண்ணி அதை கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த 15 நாள்ல 0ல இருந்து ஒரு ஜாதகத்தை கணிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்குறாரு அப்படிங்கும் போது இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்கூல் அப்படிங்கிற எனக்கு ஒரு உண்மையாலுமே அற்புதமான ஒரு விஷயமாகத்தான் அங்கப்படுது. அவருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். இந்த அவருடைய எண்ணங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு மக்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பயணிப்போம். என்னுடைய அனுபவம் என்னவென்றால், இப்பொழுது எனக்கு வந்து லக்னாதிபதியும் சரி நட்சத்திராதிபதியும் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அமைதியாக இருக்கு செல்ல வேண்டிய கூடிய தருணத்தில் இருக்கிறேன். அதனால்
இந்த விஷயத்த இந்த கிளாஸுக்கு வந்த பிறகுதான் என்னால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால அது வரைக்கும் போராடி தான் முயற்சி செஞ்சு போராடி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருந்தேன். அமைதியா இருந்து ஜெயிக்கிறதுதான் இப்ப வழி அப்படிங்கிற அப்படிங்கிறதான் நான் அமைதியா இருக்கிறக்க கத்துக்கிட்ட ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் அனைவரும்.